என் தலைக்கு மேலே ஸ்கை பார்த்தீங்களா, ஒரு பேட்டர்ன் தெரியுது. இங்கே ஒரு பாதம் ஒன்று இருக்குது மரப்பலகையிலேயே, அப்படியே ரொம்ப தூரம் போகிற மாதிரி. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் அப்படிங்கிறப்ப இதில் ஒரு ஐ படத்தில் வரும் தெரியுமா இந்த வாக்கு. ஹலோ மக்கள்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். வெல்கம் டு தி சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க நெட்பீக்ஸ். என் பேர் நித்தி. இன்றைக்கி எங்கடா வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கவுண்டி கால்வேல கன்னிமாரா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து கன்னிமாரா நேஷனல் பார்க் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. இது வந்து பார்க்குன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக. இங்கே நிறைய ட்ரையல் வாக்ஸ்லாம் இருக்குது, மவுண்டெயின்லாம் சுற்றி ட்ரையல் வாக்ஸ்லாம் இருக்குது. சரி, இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு கொஞ்சம் அயர்லாண்டில் ஃபேமஸ் நேஷனல் பார்க். ஸோ இந்த கன்னிமாரா நேஷனல் பார்க்கில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா, இது வந்து டாப் 6 நேஷனல் பார்க்கில் இது ஒன் ஆஃப் த பார்க். இன்றைக்கி நம்ம கூட வந்து புது ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, அது போக ப்ளஸ் கப்பிலும் வந்திருக்கான். இருங்க, யாருன்னு காமிக்கிறேன். தரா, அவர் பேர் வந்து அனீஷ் ப்ரோ. ப்ரோ சே சம்திங். Say subscribe to NitPeeks. Press the bell button. Press the bell button. Like and subscribe. Okay. ஸோ இன்றைக்கி நாங்கள் மூணு பேர் தான் இங்கே சுற்ற போகிறோம். சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க உள்ள போகலாம். இங்கே என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூணு விதமான ட்ரையல் வாக் வச்சுருக்காங்க. எலிஸ்வுட் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு அரை கிலோமீட்டர். அப்புறம் வந்து அப்பர் டைமண்ட் ஹில், லோவர் டைமண்ட் ஹில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு ட்ரையல் வாக் இருக்குது. அதுதான் கொஞ்சம் பெரிய ட்ரையல் வாக் போல். நம்ம வந்து அந்த அப்பர் அண்ட் லோவர் டைமண்ட் ஹில் தான் போயிட்டுருக்கோம். எலிஸ்வுட்டுங்கிறது போகல சும்மா. இன்றைக்கின்னு பார்த்து அதிசயமாக வெயிலெலாம் அடிக்குது. இப்படி போய் இங்க வந்து கேம்பிங் அலோடா, ஓவர் நைட் கேம்பிங் எல்லாம் நைட் கேம்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னா. நம்ம எனக்காவது ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணுவோம். அழகா இருக்கு. இன்னொரு டைம் சொல்லுடா. பார்க் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நிறைய பேர் அவங்க ஃபேமிலியோட நடந்து போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்க்கவும் அழகாக இருக்காங்க. அதானே நான் சொல்ல. என் தலைக்கு மேலே ஸ்கை பார்த்தீங்களா, ஒரு பேட்டர்ன் தெரியுது. கோடு கோடா சூப்பராகல. ரெண்டு வழி இருக்கு. நாங்கள் இந்த வழி அப்படியே வந்துட்டோம். கீழே ஒரு வழி அப்படி போகுது. அது வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வாக்கு தான். அது அப்படியே போனீங்கன்னா டேரெக்டாக வந்து அந்த விசிட்டர் சென்டரை கூட்டிகிட்டு போய்ட்டுறோம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறதா வந்து ஆக்சுவலான அந்த மலை பாதை. ஸோ அந்த லோவர் டைமண்ட் ஹில்லும் அப்பர் டைமண்ட் ஹில்லும் இந்த வழியை தான் போகணுமா. ரெண்டும் 4-4 கிலோமீட்டர் இருக்கும் போல். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வலுக்கக்கூடாதுன்னு கல் போட்டு வச்சுருக்கானுங்கள. இங்கே ஒரு பாதை ஒன்று இருக்குது மரப்பலகையிலேயே, அப்படியே ரொம்ப தூரம் போகிற மாதிரி. இந்த பாதையை பார்க்க தான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தேன். செம்மையாக இருக்கா? இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கப்பில் இதை தான் சொன்னேன், செம்மையாக இருக்குல்ல. இந்த பூக்களே சொல்லிட்டேன், அதெல்லாம் சற்று ஓய்வெடுங்கள் அப்படிங்கிறப்ப இதில் ஒரு ஐ படத்தில் வரும் தெரியுமா இந்த வாக்கு. செம்ம சூப்பராக இருக்குல்ல. கப்பில் நீ என்ன நினைக்கிற அதை பற்றி?
செம்ம அழகா இருக்கு, அதே சமயம் நல்ல எக்ஸசைஸ். அனீஷ் ப்ரோ, வாட் யூ திங்க், அடிபொலியா? ஆமாம், அனீஷ் வந்து கேரளா. கேரளாலேருந்து ரெண்டு பேர் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அனீஷும் திருப்பி அனீஷும். மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஓப்போ கீழே போயிட்டு இந்த லோவர் டைமண்ட் ஹில்ல முடிச்சிடலாம். ஏன்னா இப்படி மேலே போனால் இங்கே ஒரு மலை இருக்குது, அந்த மலை ஏறிட்டு வரலாம். ஸோ நான் வந்து மலை ஏறலான்னு முடிவு பண்ணிட்டேன். அனீஷ் வந்து வரல, என்னால் முடியாது அப்படின்னாரு. சரி வாங்க சென்டரில் உட்காந்துக்கோங்க, நான் போய் அதை அப்படி சுற்றிட்டு வந்துடுறேன், ரிட்டர்ன் வரும்போது எக்ஸிட் கிட்ட உட்காந்துட்ருங்க அப்படின்னு. ஏன்னா இது ஒன் வே தான், திருப்பி இந்த வழியே தான் வரணும். ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் அங்கே போய் ஏமாற்றி கூப்பிட்டு போயிடுவேன் எப்படியும். ஜாக்கெட்லாம் தேவையில்லன்னு நினைக்கிறேன், வேத் ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா மலையேறக்கு ஷர்ட் போட்டு வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? எங்கள் அம்மானால தான், எங்கள் அம்மா வந்து ஃபோட்டோ வேணும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக ஷர்ட் போட்டு வந்தேன். நல்லாயிருக்கும் பட் ஆனால் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரில மலை. போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சான்ஸே இல்லை, வேறு லெவல் இருக்குது இங்கேருந்து பார்க்குறக்கு. என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் வேறு லெவல் வேறு லெவலுங்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, உண்மையாகவே சூப்பராக இருக்குது. இது நார்மலாக ஏறுற ஹைக்கிங் மாதிரிலாம் இல்லை, பாதைலாம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே மலை மேலே வரைக்குமே பாதை போட்டிருக்காங்க, நல்லா பழனி படிக்கட்டு மாதிரி. ஊத்து ஓடிட்டு இருக்கு, மலை ஊத்து. நாங்கள் இப்போ இங்கே வந்து நின்றுட்டோம். இப்போ இதை வந்து இப்படி சுற்றிட்டு திருப்பி இதே வழியாக வந்துடலாம். இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பிவேர் ஆஃப் மிஸ்ட் ரெயின்ஸ்னோ லோ க்ளவுடு ஐஸு என்னென்னமோ போட்டிருக்காங்க. இதெல்லாம் வருமா இங்கே போனால்? இப்போ என்னாச்சுன்னா, அனீஷ் ப்ரோவை பிரெயின் வாஷ் பண்ணி மேலே கூட்டிகிட்டு போயிடலான்னு நினச்சோம். ஆனால் அனீஷ் ப்ரோ எங்களை பிரெயின் வாஷ் பண்ணி திருப்பி கீழே கார் சென்டருக்கே கூட்டு போகிறாரு. ஸோ நாங்கள் இந்த வழியாக திருப்பி கீழே போயிடுவோம். திருப்பி கார் சென்டருக்கே கூட்டு போகிறாரு. ஏன்னா நாங்கள் இன்னொரு கேசல் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அந்த கேசல் போனால் அப்புறம் சன்லைட் போயிடும், கேசலில் போய் பெருசாக ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது அப்படிங்கிறங்காட்டிக்கு இப்போ கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கெட்சி எனக்கு போட்டாங்க. ஸோ இப்போ கீழே தான் போகிறோம். இந்த மலைக்கு போகல. பாரிட்டு இருக்கோம், இலை பாரிட்டு திருப்பி கீழே போகலான்னு இருக்கோம். பாரு இந்த லேரம் கீழே போகணும், ட்ரெயின் அப்படி போகணும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த மலை ஏறி இருந்தாலும் பிரச்சனை தான். அங்கே பாருங்கள் க்ளவுட்லாம் வந்துருச்சா, அங்கே அந்த நோட்டீஸ் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, லோ க்ளவுட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அது மலை மேலே இருக்கு, இங்கே வேணாம் ஃபுல்லாக க்ளவுட் வந்துருச்சு. பார்த்துட்டேடா, கார் பார்க் வந்துட்டோம். உங்களுக்கு இந்த இடம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், செம ஸ்டன்னிங்கான நிறைய இடம்லாம் இருந்தது.
மோஸ்ட்டாக எல்லா இடத்தையும் கவர் பண்ணியிருந்தேன். மேலே மட்டும் போகல அந்த ஹில்லுக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம நிறையா ஹில் போயிருக்கோம் ஆக்சுவலாக, அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் இங்கே வந்து இன்னொரு கேசல் போகலாம் அப்படிங்கிற பிளான் என்னங்காட்டிங்கன்னா வந்து போக முடியல. ஸோ அந்த கேசில் மேபி இந்த வீடியோலேயே போடுறேன், இல்லை நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு நெட்பிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்கள் எல்லாத்தையும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். சி தென், பாய்.